ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனல் உள்ள லாகின் ஆயிருக்கிறேன். இதில் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் கிரியேட் பண்ண சேனல் இது, அதாவது நவம்பர் 27, 2020 ஸ்டார்ட் பண்ண சேனல் இது, கஸ்டமைஸ் சேனல். இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோவில் என்ட்ரு ஆகிடுச்சு. இதில் அனலிட்டிக்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுடைய மொத்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் இது. லாஸ்டாக யுவர் சேனல் காட் 1928 வியூஸ் இந்த லாஸ்ட் 28 டேஸ். லாஸ்ட் 28 டேஸில் கிட்டத்தட்ட உங்களோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனலோட வியூஸு 1928 வியூஸு. அந்த வியூஸ் தான் இல்லை, அந்த வியூஸோட ரிப்போர்ட் தான் இது. இந்த வியூஸ் மேலே நீங்கள் வச்சிங்கனாவே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். த சேனல் வியூஸ் கம்பேர்ட் வித் த ப்ரீவியஸ் பீரியட் ஓவர் டைம் திஸ் கேன் ஹெல்ப் யூ ஸ்பாட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ, ஆன்டிசிபேட் சீசனல் சேஞ்சஸ் அண்ட் டெட்டர்மைன் வென் டு அப்லோட் எ நியூ வீடியோ. அதாவது இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவை நம்ம அப்டேட் பண்ண ஒவ்வொரு சேஞ்சஸுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது லாஸ்ட் 28 டேஸ் டிஃப்ரென்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவரால் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். வாட்ச் டைம் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஹவர்ஸ் வந்து டோட்டலாக வந்து ரன் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட நியூ சேனல் அப்படின்னாவே 1 இயர் அந்த பீரியடுக்குள்ளே 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கணும். இப்போ நான் வந்து 21 ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எயிட் அப்படின்னா டோட்டலாக வந்து இதோட சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா 12 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்குது. அதே மாதிரி நீங்கள் சி மோர்னு இருக்குல்லைங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் டோட்டல் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம இதில் கிளியராக நம்ம பார்க்கலாம். வீடியோ டோட்டல் வீடியோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, அது என்னென்ன வீடியோஸ் வந்து கீழே இருக்குதுன்றது அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு வியூஸும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஒரு வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கிறாங்க, டோட்டல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு, ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கிறாங்க. அதே மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எத்தனை பேர் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்னைல் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது, அதுதான் அந்த இம்ப்ரெஷன் அப்படின்றது. அந்த தம்னைல பார்த்து எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு டிராஃபிக் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேஜஸ் பேஸ் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் தான் இது. ப்ரௌஸ் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கு உண்டான வியூஸு, வாட்ச் டைம் ஹவர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஆவரேஜ் டியூரேஷன், இம்ப்ரெஷன், அதாவது ப்ரௌஸ் பண்ண உடனே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து போயிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் அந்த இம்ப்ரெஷன். ஸோ அந்த தம்னையில் பார்த்து எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. சஜஸ்டட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ போயிருக்குது, வாட்ச் டைம் ஹவர்ஸ் அதில் எவ்வளோ பார்த்துருக்காங்க, அதோடைய ஆவரேஜ் டியூரேஷன், இம்ப்ரெஷன், அந்த தம்னையில் பார்த்து எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து, அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இது. எக்ஸ்டர்னலாக வந்து வேறு ஏதாவது வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் தான் இது. அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ், ஸோ அதர் ஃபியூச்சர்ஸில் வந்து எப்படி இந்த வீடியோ பார்த்துருக்காங்க, பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு 10 வீடியோ வந்து ஒரு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் போடுறீங்க, ஸோ அது அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் டைரக்டாக எத்தனை பேர் அன்னோன், இந்த மாதிரி வீடியோ கார்டு அண்ட் நோட்டேஷன், அதாவது வீடியோ கார்ட்ஸ்னால் மேலே ஏதாவது வந்து சஜஸ்டட், நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்துருப்பீங்க, சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி தான் இது. பிளேலிஸ்ட், அது பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க, அகெயின் இன்னொரு வீடியோ வர்றதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து பஃபர் ஆகும், அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. ஜியாகிரஃபி, டோட்டலாக நம்ம இந்தியாவில் தான் வந்து இது எல்லாமே பார்த்துருக்காங்க, அது உங்களுக்கு அதுக்கு அந்த ஆவரேஜ் டியூரேஷன் பர்சன்டேஜ் வந்து எத்தனை பேர் அதில் பார்த்துருக்காங்க. வியூவருடைய ஏஜ் வந்து பார்த்தோம்னா 25 to 34 இயர்ஸ் வந்து 98% பார்த்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 55 to 64 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6% வந்து பார்த்துருக்காங்க.
ஸோ அதோட வியூவர்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. கெண்டர் ஏ வியூவர் கெண்டர் அப்படின்னா மேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. டேட் வைஸாக வந்து நீங்கள் போட்ட ஒவ்வொரு ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெய்லி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாலுமே அதோடைய எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ ரேட்டிங்ஸ் வந்து அதில் போயிருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், சப்ஸ்கிரைப்டு அதாவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, அவரோட எவ்வளோ ஆவரேஜ் டியூரேஷன் அதை பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த உங்களுடைய வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ். சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் உடைய அந்த வாட்ச் பேஜ், யூடியூப் சர்ச் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யூடியூப் இவர் யூடியூப் சேனல் நம்ம சேனல் மூலிமா அவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதர் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றத அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சோர்ஸ். இது சப்ஸ்கிரைபர், சப்ஸ்கிரைபர் கைண்டு, சப்ஸ்கிரைபர் லாஸ்ட். ஸோ சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் மூலிமா எத்தனை பேர் வந்து கெயின் ஆயிருக்காங்க. இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு சில சேனலில் ஆட் ஆவாங்க, அதில் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒமிட் ஆவாங்க. ஸோ அதை நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அது சப்ஸ்கிரைபர் ஒரு விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட், பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ப்ளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹையர் செகண்டரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் எத்தனை பேர் வியூஸ் வந்து வந்திருக்காங்க, அதோடைய டியூரேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் இந்த டீட்டெயில்ஸ். இது மோர் இது டிவைஸ் டைப்பு, அந்த மாதிரி டிவைஸ்னால் என்னென்ன டிவைஸ் டைப்பில் வந்து பார்த்துருக்காங்க அவங்க, மொபைல் ஃபோனில், கம்ப்யூட்டரில், அப்புறமா வந்து டேப்லெட் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூடியூப் ப்ராடக்ட், யூடியூப் ப்ராடக்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் யூடியூப் மூலிமா எவ்வளோ நம்ம பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ டைப், வீடியோ டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வீடியோ டைப்பு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்துருக்காங்க, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க, அப்புறம் ஆப்பிள் iOS அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க, அப்புறம் கூகுள் க்ரோம் அதுவும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, ப்ரௌசர் மூலிமாவும் பார்த்துருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பிளாக் லொக்கேஷன், ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பிளாக் லொக்கேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ அவங்க பே பண்ணியிருக்கிறாங்க. சப்டைட்டில்ஸ் அண்டு சிசி, சப்டைட்டில்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை ஏதாவது பேஸ் பண்ணி ஏதாவது பார்த்துருக்காங்களா, அதுதான் அந்த ஆப்ஷன். வீடியோ இன்ஃபோ லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க, ஸோ தமிழ் சேனல்ன்றது தான் இது ஸ்பெசிஃபை பண்ணல, அன்ஸ்பெசிஃபைடு லாங்குவேஜ்னு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் யூஸ், ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு நான் வேறு ஏதாவது லாங்குவேஜ் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு லாங்குவேஜை கொடுத்து அதில் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அது கிடையாது, ஃபுல்லாக தமிழில் தான் கொடுத்துருக்குறேன். எண்டு ஸ்க்ரீன் நான் வந்து கொடுக்கல, எண்டு ஸ்க்ரீன் எலமெண்ட்டு நான் வந்து இதில் கொடுக்கல நான், ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் எண்டு ஸ்க்ரீன் டைட்டில் வந்து நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அது நம்ம ஆட் பண்ணுறது தான். இது கார்டு உடைய டைப், அந்த கார்ட் டீசர் கிளிஸ் இது ஒரு டீசர் மாதிரி ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் நான் அதில் கொடுத்துருப்பேன், அது மட்டும் வந்து ஒரு 1.8% வந்து பார்த்துருக்காங்க, ஸோ நான் அதையும் நான் வந்து கொடுக்கல. ஷேரிங் சர்வீஸ், ஷேரிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, அப்புறமா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதர் எலமெண்ட்ஸ் அதாவது வேறு ஏதாவது வந்து ஷேரபிள் ரிசோர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு இதுதான். ஸோ இதுதான் வந்து அனலிட்டிக்ஸ் அப்படின்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.